ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயரே இன்றைக்கி அப்புறம் பார்க்காம ஸோ பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா லைக் பார்த்திங்கன்னா ஸோ மினி கிராஃப்ட்ன்றீங்க, மினி கிராஃப்டா என்ன மைன் கிராஃப்டா ஏதோ ஒரு கிராஃப்ட். ஸோ அந்த கேமு, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூச்சிங்கள்லாம் அதிகமாக இருக்கும் அந்த இடம். ஸோ நம்ம கிராமம் இல்லையா, ஸோ நம்மளோட கிராமத்தை சுற்றி காமிக்கனா சொல்லுங்கள், காமிக்கலாம். ஸோ ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பார்த்திங்கன்னா நிறைய வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, லைக் பார்த்திங்கன்னா கேம்ஸும் நிறைய ட்ரை பண்ணலாம், ஸோ லாங்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ நிறையவே இருக்குது நம்ம சேனலில். அதுக்கப்புறம் ஃபேஸ் ரிவலும் கொடி சீக்கிரம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மாஸ்க் காட்டலாம், ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து இப்போ நான் இருக்கிற இடத்துல காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் இருந்து பேசுகிற இடம் பார்த்திங்க தனியாக பார்த்திங்கன்னா அனாதையாக இருக்கிறேன் பார்த்திங்க, ஓகேவா? ஸோ இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ பேசினுக்கிற இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வண்டியை நிற்க வச்சுட்டு, ஸோ எங்கள் அப்பாவோட வண்டியை நிற்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி இடம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸில் பேசலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி ஓகே, இருங்க நான் திருப்பிக்கிறேன் கேமராவை. சரி ஓகேவா? ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் கேம் இந்த மாஸ்க்கை கைட்டு போட்டுட்டேன். ஸோ 90K வந்துடும் கண்டிப்பாக, நான் 100K வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஏன்னா வந்து நான் பிளான் வச்சுருந்தேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து விளாங்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ லைக் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி வேணாம், ஸோ சாப்பிட்ட பட்டி வேணாம், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நம்ம பசங்க கூட இருக்கிற மாதிரி. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா வரும், பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுல்ல. ஏன்னா வந்து பேனும் போனாலும் போயிடலாம், ஸோ இந்த பேனுன்றேன் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸிமம் பேனாலாம் ஆயிடலாம். அப்புறம் நம்ம என்னங்க பண்ணுறது சொல்லுங்கள், நானே ஃப்ரீ வெறும் இந்த ஃப்ரீ ஃபயர் நம்பி தான் இருந்தேன். சரி, நம்மளுக்கு கேமராவை பார்த்தும் பேச தெரியாது, ஏதோ ஒரு ஆளுக்கு பேசுறேண்ணா. எனக்கு வந்து இந்த கேமரா பார்த்துல சிரிப்பு வந்துடும், ஓகேவா? எனக்கு வந்து அது மாதிரி பழகம் கிடையாது. சரி ஓகே, ஒரு இந்த வீடியோ ஒரு 4 நிமிஷம் பேசினாலே உலக சாதனை நான், ஓகேவா? இந்த கேமரா பார்த்துலாம் எனக்கு பேச வராது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஸோ ஓகே நான் நல்லா பேசுறேண்ணா, ஓகேவா? கேமரா பார்த்து நல்லா பேசுறேண்ணா, மாஸ்க் கிட்டு ஒன்று கொஞ்சம் நல்லா பேசுகிறேன், ஓகேவா? கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீடியோவில் வருவோம். இன்றைக்கி டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஜிடிஏ பார்த்திங்கன்னா ஒரு பையன் கொடுக்குறேன்னுங்கிறான் லேப்டாப், ஓகேவா? ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி ஜிடிஏ போடுறேன், அவ்வளோதான். ஸோ இது சொல்லணும்னு நினச்சேன், வேறு என்ன பேசலாம்? சரி ஓகே, நான் அதிகமாக வீடியோ கால் கூட பேசுனது கிடையாது, நம்மளுக்கு இது பிடிச்சின்னு வேறு பேச வர மாட்டேது. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக கண்டென்ட் வரும். ஸோ லைவ் வரது டவுட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் ஒரு வீடியோ இருக்கும் டெய்லியுமே. ஸோ ஃபேஸ் கேம்னா எப்படின்னா நானும் எங்கள் தம்பியை பார்த்திங்கன்னா பண்ணுவோம். எங்கள் தம்பி இது ஃபேஸ் ரிவல் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ சைக்கிள் ஸ்ட்ரென்த் வச்சா பார்த்திங்கன்னா அதுதான் என்னோடய தம்பி. ஸோ ஓகே, நானும் பார்த்திங்கன்னா கூட சீக்கிரம் வந்து ஃபேஸ் கேம் போட்டுடுறேன், ஃபேஸ் கேம் போட்டு. ஸோ நம்ம சேனலில் இனிமேட்டு செம்மையாக பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன், ஓகே? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நம்ம கிராமத்தை வந்து நம்ம சுற்றி காமிக்கிறோம் அப்படின்னு நினச்சிலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு நல்ல இடம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நம்மளோட கிராமத்தை பார்த்திங்கன்னா சுற்றி காமிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இங்கே வந்து காற்று வாங்கணும்னு வச்சிங்களா, செம்மையாக இருக்கும். ஸோ இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாகவே இருக்கும், ஓகே? ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றுமே நம்ப முடியாது, ஓகேவா? ஸோ ஃப்ரீ ஃபயர் மட்டும் போட்டிருந்தேன், தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நடுவில் வந்து இந்த ஸ்கூல் கேம்ஸும் போட்டிருந்தேன், ஓகேவா? ஸோ ஓகே, பேன் ஆகலை. இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமும் ஃப்ரீ ஃபயரே போடாமல் எனக்கே நீங்கள் இருக்கீங்களா? ஸோ ஓகேவா, எனக்கே நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக, எந்த வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நண்பா, ஸோ சப்போர்ட் பண்ணிங்களா மாட்டிங்களான்றத கமெண்ட் போட்டுருங்க. கமெண்டில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாக டைப் பண்ணதில் வி சப்போர்ட் யூ அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஹேஷ்டாக் எஸ்டி டிஸ்கோட், நான் இதை நம்பி மாட்டே தான் இருந்தேன். ஸோ யூடியூப் நம்ப மாதிரி தான் இருந்தால் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். கண்டிப்பாக வேறு எதுனா நல்ல ஒரு கேம்ஸோட இல்லைனா விளாங்கோட, ஸோ விளாங்கா என்னவோ சொல்லுவாங்க அது பேர் நமக்கு தெரியல, நம்ம ஃப்ரீ ஃபயர் போட்டுருந்தா நமக்கு என்ன தெரியும். சரி ஓகே நண்பா, ஸோ என்ன பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வருவேன் நானும், அங்கே இங்கே பார்த்துனுங்கிறேன் யாரா வராங்களா, என்னடா அவன் லூஸ் மாதிரி பேசினுக்கிறானேன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் கண்ணு அங்கே போதேன்னு பார்க்காதீங்க, இந்த ஒருத்த வரான் வண்டியில் டே போயிடுற அப்படியே. சரி ஓகே, நம்மளுக்கு என்ன, நம்ம பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்தாலும் பேசுகிறோம். சரி ஓகே நண்பா, ஃபைனலி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிங்களா, எனக்கு என் கூட இருப்பீங்களா? இல்லைனா சொல்லிவிடுங்க, நான் கண்டிப்பாக நான் போயிடுறேன், வேறு எங்கன்னா போயிடுறேன் நான். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா? ஏன்னா வந்து இப்போ தான் சேனல் ரீச் ஆகுது, 100K போகலான்னு பார்த்தா குண்டை தூக்கி போட்டானுங்க. சரி கண்டிப்பாக 100K போயிடுவோம். சரி ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல வந்தேன், வேறு என்ன சொல்லலாம் இருங்க, அப்புறம் வீடியோ முடிச்சுட்டு மிக்க யோசிக்க போகிறேன், அவ்வளோதான். சரி ஓகே, மைண்ட் கிராஃப்ட்டு, அப்புறம் வந்து ஜிடிஏ, ஃபேஸ் கேம், என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் வரமாட்டேது, என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் கொண்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல், ஓகேவா? ஸோ எல்லா வீடியோவும் வரும், ஓகே? ஸோ ஓகே நண்பா, ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ, ஓகேவா? கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணிங்களா எந்த வீடியோ போட்டாலும், அவ்வளோதான்.
ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ லாஸ்ட் ஒரு வாட்டி, ஸோ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்க ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பேசி நிற்கிறேன் தனியாக. ஸோ ஓகே நம்ம, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், குட் பை.